இப்போ இவர் ஒரு ஃபோனில் மொபைல் ஆப்பில் வந்து உறுப்பினர்களை சேர்க்குறாங்க, ஆன்லைனில் ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசுகிறாங்க, இவ்வளோ தாண்டி வேறு அதாவது பிஜேபிக்கெலாம் வாழ்த்து சொல்கிறாரு, ஒரு வேளை மறைமுக கூட்டணி இருக்குமா பிஜேபிக்கு? தேர்தலுக்கு முன்னாடியே கட்சியை ஆரம்பிச்சுட்டு நான் எந்த இதுக்கும் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது அவரோட ரசிகர்களை திசை திருப்புற மாதிரி இல்லையா? அது திசை திருப்புறது தான். மற்றபடி வந்து அவர் வந்து 2026 வந்து ஆட்சியை பிடிச்சிருவார்ல, எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ ஒருவேளை நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு இருக்குமா? ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக குஷி ஆனந்த் கோஷம் போடும் போதே வந்து அதாவது தளபதி பெயரில் இருப்பவர்கள் இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா அபத்தமா இருக்குல்ல. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்னு வாசனம் பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதோட நீங்கள் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ இப்போ சமீபமாக இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னரே தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நேற்று ஒரு சன் நியூஸில் ஒரு கார்டாக போட்டிருந்தாங்க, வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அவங்கள விமர்சித்தோம், திமுகவை சார்ந்தவர்கள் அவர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்கிற ஒரு நிலைமையில் இருக்கார், அவர் வந்து வேறு எந்த கள அரசியலையுமே பேசலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்துக்கள் தானே சொல்ல முடியும். இப்போ வந்து அவர் வந்து இப்போ 126 கவுன்சிலர்ஸ் கிட்டே இருக்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கத்திற்கு மட்டும். அதாவது டிவிக்கேன்ற அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கம்னு பார்த்தா கூட 126 கவுன்சிலர்ஸ் கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஆன்லைனில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் மாநாடு கூட்டலை, இன்னும் சின்ன மீட்டிங்ஸ் கூட்டில் இந்த ஸ்கூல் பிளஸ் டூ பசங்களுக்கு மட்டும் சான்றிதழ் வழங்குறதும் இல்லை கிஃப்ட்டு வழங்குறதுக்குமான விஷயம்தான் நடந்திருக்கு. அவர் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும், வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து விமர்சனம் தான். ஆனால் அஃபீஷியலாக ஒரு மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அதை வந்து அடுத்த கட்டத்தில் ஏதாவது பேச வச்ச முடியும். மாநாடே போடலை அப்படின்னா இது வரைக்கும் இப்போ கமல் கட்சி ஆரம்பித்தார், ஆரம்பிக்கும் போது ஒரு மாநாடு ஸ்டார்டிங் லான்ச் பண்ணுறாங்க, இன்னும் சிலரை கூப்பிடுறாங்க. அப்போ அவன் அந்த கட்சியோட பிக்சர் என்னன்னு தெரியும். இப்போ இவர் ஒரு ஃபோனில் மொபைல் ஆப்பில் வந்து உறுப்பினர்களை சேர்க்குறாங்க, ஆன்லைனில் ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசுகிறாங்க, இவ்வளோ தாண்டி வேறு எதுவும் கிடையாதுல்ல. இப்போ அந்த அஃபீஷியலாக அந்த கட்சியிலேருந்து பார்த்தா லயலோ மணின்னு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, செய்தி தொடர்பாளர். வேறு யாரும் அந்த கட்சியிலேருந்து பேசி நம்ம பார்க்கல. ஆன்லைன் பொதுச் செயலாளராக புஷியானந்த் பேசுகிறாரு, செய்தி தொடர்பாளராக லயலோ மணி பேசுகிறாரு. வேறு யாரும் பெருசாக அவரும் புஷியானந்த் பேசுகிறது வந்து அந்த கட்சியை பற்றியான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியே விடுறதும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதோட இதுதான். இது மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய பிக்சர். இது இப்போ அவர் வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்கிறாரு. இன்னொன்று, சன் நியூஸ் கார்டு வந்து பாலிட்டிக்ஸ் தான். அது நியூஸ் கார்டை நம்ம நியூஸ் கார்டாக பார்க்குறோமா இல்லைனா அது பாலிட்டிக்ஸாக இருக்குதா? இப்போ வந்து எடப்பாடியும் வாழ்த்து சொல்கிறாரு பிரதமர் மோடிக்கு, ஸ்டாலினும் வாழ்த்து சொல்கிறாரு, விஜயும் வாழ்த்து சொல்கிறார். அப்போ விஜய் விஜய் வாழ்த்துக்கள் சொல்லும்போது விஜய் வந்து சங்கிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாரு, அதாவது பிஜேபிக்கெலாம் வாழ்த்து சொல்கிறாரு, ஒரு வேளை மறைமுக கூட்டணி இருக்குமா பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை ஆர்கியூமெண்ட்டை சும்மா ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அப்போ எடப்பாடியும் வாழ்த்து சொல்கிறாரு, ஸ்டாலினும் வாழ்த்து சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாடி வந்து கூட்டணியில் இருந்திருக்கார் பாஜகவோட. முக ஸ்டாலின் வந்து இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அது அஃபீஷியல், அவங்க அது வாழ்த்துக்கள் யார் பிரதமராக இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தானே இருக்கணும். ஸோ விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது ஜென்ரலாக வைக்கிற கேள்வி என்னென்னா, தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, தொழில் திருமாவளவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, அப்படியே மற்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள், வென்றவர்களுக்கு வாழ்த்துக்கள்ன்றாரு. எந்த இடத்துலையுமே 40-40 தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு வெற்றி பெற்ற திமுகவுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏன் வாழ்த்துக்கள் சொல்லு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டுக்குள்ளால அரசியல் செய்யறதுக்கு வரப்போறாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளால அவங்களுக்கு டஃப்பாக இருக்க போகிறது திமுகவும் அதிமுகவும். இப்போ நாளைக்கு ஸ்டாலின் பிறந்த நாள் வந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்ல போறாரு ஒரு நகரிங்கிறது, எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாரோ அதே மாதிரி சொல்ல போறாரு. இப்போ அது இன்னொன்று பார்த்தா, அண்ணாசிரியமே போய் பார்த்துருக்கிறாருல்ல விஜய், ஒரு அது ரொம்ப பழசு. அவர் போராட்டத்தில் இருக்கும்போது தான் பார்த்தாரு, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவர் வந்து அந்த ஊழலுக்கு எதிராக வந்து பார்த்தாருன்றது ஒரு இது. அண்ணாசிரிய காலத்தில் இருந்து இப்போ பார்த்தா அந்த தமிழீழ போராட்டங்கள்ல அதில் இதுலலாம் வந்து கலந்துகிட்டு தான் இருந்துருக்குறாங்க. அப்போ வாழ்த்துக்கள் சொல்கிறதுல வந்து யாருக்கு சொல்கிறோம்னா,
நான் இவருங்க சீமானுக்கும் திருமாவுக்கும் சொல்றாரு, அது மாநில கட்சி அந்தஸ்து வந்திருக்கு அதை சொல்றாரு. அது இல்லாம அது அவரோட ஒரு அரசியல் யுக்தியில வந்து அந்த பக்கம் கூட்டணி வைக்கலாம், ஓகே இல்ல வைக்காம போகலாம் நமக்கு தெரியாது, வைக்கலாம் வைக்காம போகலாம். அப்ப அவங்க சில அது இப்போ என்ன சொல்ற சமிக்கைகள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸு. அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்னால் நான் ஒரு 60-70 வருஷமாக இருக்குது பாண்ட கட்சிகள், இது நாத்தாக்காவும் ஆளலை விசிகாவும் ஆளலை. இப்போ அது எல்லாமே வளர்ந்த ஒரு கட்சி தான். அப்போ அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. இல்லை இப்போ ஜென்ரலாக வைக்கிற குற்றச்சாட்டுங்கன்னா, நீங்கள் நடிகராக இருக்கும்போது நீங்கள் என்ன பேசுறீங்களோ அது அவ்வளோ பெரிய இதாக இருக்காது அரசியல் சார்ந்து. பட் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மற்ற இந்தியா லெவலில் நடக்கிற எந்த பிரச்சனைக்குமே விஜய் அவர்கள் பெருசாக குரல் கொடுக்கல. சமீபத்தில் இந்த புதுச்சேரியில் நடந்த ஒரு சிறுமியோட மரணத்துக்கு மட்டும் அவரோட ஸ்பேஸில் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, மற்றபடி எதுவுமே பேசலை. நான் ஸ்ட்ரைட்டாக 26 இல்லை மாநாட்டில் தான் பேசுவேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில நாள் முன்னாடி மட்டுமே நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றதை அறிவிச்சுட்டு மாநாட்டுக்கு போயிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். பட் தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் எந்த இதுக்கும் குரல் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது ஒரு மாற்று மாதிரி இல்லையா, அவரோட ரசிகர்களை திசை திருப்புற மாதிரி இல்லையா? அது திசை திருப்புறது தான், திசை திருப்புறது தான், திசை திருப்புறது தான். இன்னொன்று அப்பலிட்டிக்கலாக ரசிகர்களை வைக்கிறதுன்னு இருக்குல்ல, இன்னொன்று தமிழ்நாட்டு மக்களை வந்து ரொம்ப ஈஸினா ரொம்ப இவனுங்கள்லாம் வந்து ஈஸியாக டீல் பண்ணலான்ற ஒரு மமதையில் இருக்கிறாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லை இல்லை, தமிழ்நாடு அரசியல் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் வந்து இவ்வளோ முட்டி மோதி சண்டை போடுற ஒரு மாநிலம். மற்ற மாநிலங்களில் கூட இவ்வளோ விவாதங்கள், ஊடக விவாதங்கள்லாம் கூட இவ்வளவு நடக்குமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாநிலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பிப்பேன் ஆரம்பிச்சோன்னா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, அப்படிலாம் ஒன்றும் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது. இன்னொன்று மக்களை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு பார்க்குற ஒரு மென்டாலிட்டி தான் அது. அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பார்க்கணும், அது நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள், இல்லை அவங்களோட பிரச்சனைகளில் போய் நில்லுங்க. அப்போ காவல்துறை வரும், வழக்குகள் வரும், இது எல்லாத்தையும் சந்திக்கணும். இப்போ இது எதையுமே சந்திக்க மாட்டேன், ஆட்சியை மட்டும் பிடிப்பேன் அப்படின்ற இடம் இருக்குல்ல, அப்படி கொடுத்துருவோம் கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இன்னொன்று தெலுங்கு தேசத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு, திமுகவுக்கு சொல்லுன்றது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ்குள்ளால அவங்க ஏதோ ஒரு மூவ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து அவர் வந்து 2026 வந்து ஆட்சியை பிடிச்சிருவார்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், நான் தம்பி கூட கூட்டணி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் அவர் வந்து நான் யார் கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இப்போ ஊழலே இல்லாத ஒரு புதிய கட்சி என் தம்பி மாதிரி ஒருத்தவங்க வரும்போது அவங்க கூட கூட்டணி வைக்கிறது தப்பு இல்லை, கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை நாம் தமிழரும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி சேர்ந்தால் தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்பு இருக்குமா? யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டுக்கு முதல்வராகிட்டு போட்டிருந்தேன். ஏன் ஜெகன் வந்து அங்கே வந்து கிறிஸ்துவ முதல்வர் வரலையா இந்தியாவில், ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார், ஜோசப் விஜய் இருந்துட்டு போட்டுமே, வந்தால் மக்கள் ஏற்றுக்கிட்டா இருந்துட்டு போட்டோம். ஏன் முதல்ல இந்த கூட்டணி சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அது சாத்தியம் கிடையாது. எப்படின்னா வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, விஜய் ஃபேன்ஸ், அது வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேடர்ஸாக கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அது நம்ம ஏற்றுக்கிறோம், வழிமுறை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கல, அதை தாண்டி அவர்களுக்கு வந்து ஒரு தமிழீழம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டிற்குள்ளால ஒரு 15 பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த கேடர்ஸ்குள்ளால் ஒரு பொலிட்டிக்கல் இது, அப்போ திமுகனா யார், அண்ணா திமுகனா யார், மற்ற கட்சிகள்லாம் யார், இந்த டிபேட்ஸ்குள்ளாலாம் இருந்துருக்குறாங்க. இப்போ இந்த டிபேட்ஸில் இருக்கிறதுனால அந்த கேடர்ஸ் ஓரளவுக்கு மெச்சூர்டான கேடர்ஸ் அவங்க. இன்னொன்று அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஓரளவுக்கு, இப்போ விஜய் மக்கள் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய இப்போ அவங்களுக்கு தலைவர்களை நியமிக்கணும், விஜய் மட்டும் தலைவர் கிடையாது, ஒரு இன்னொரு 30 மாவட்டத்துலேயும் ஆளை வைக்கணும். அப்போ அந்த ஆட்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் மட்டும் போடுறவங்களா, இல்லை அரசியல்வாதிகளா? அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மாவட்டத்தோட பிரச்சனை என்ன, அங்கே உள்ள கட்சிகளை வந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய ரூலிங் பவர்ஸை, சாதியவாதிகளை எதிர்க்கணும், மணல் கடத்துலேருந்து எல்லா தரப்புகளையும் எதிர்க்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து அரசியல் சண்டைக்குள்ளாலே இறங்குறீங்க. சும்மா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது, உள்ளுக்குள்ள சாதியெலாம் வந்து தமிழ் சமூகத்துலலாம் ரொம்ப இருக்கிருக்கு. இப்போ நீங்கள் உள்ளூரில் போய் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பவரை நீங்கள் அதிகாரத்தை வந்து உங்களுக்கான பக்கம் இழுக்கணும்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவன்ட்ட நீங்கள் சண்டை போடணும். அப்போ வந்து அது வந்து வெட்டுக்குத்து நடக்கும், சண்டை நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ரசிகர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று அவங்க இப்போ சும்மா இப்போதைக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ட்விட்டரில் வந்து சின்ன பசங்க மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தலைவர்கள்லாம் யாருன்றது கேள்வி இருக்குது, விஜய் மட்டும் தலைவர் கிடையாது, இன்னொரு 10-20 வந்து யார் வரா? அவரே வந்து புஷியானந்த் கோஷம் போடும் போதே வந்து அதாவது தளபதி பெயரில் இருப்பவர்கள் இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா அபத்தமாக இருக்குல்ல.
அப்போ இது நீங்கள் விஜய்னு சொல்லுங்கள், இல்லை ஏதோ பேரை சொல்லுங்கள், இல்லை தலைவர்னு கூட சொல்லுங்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்னு கூட சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பொருள் அப்பலிட்டிக்கலாக இம்மெச்சூரிட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சிரிப்பு வருது இதெல்லாம். அப்போ அந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் வைக்க போகிறாருன்னு தெரியணும். இப்போ சிவகங்கையில் யார், புதுக்கோட்டையில் யார், ராமநாதபுரத்தில் யார், மதுரை தேனி இதுக்குள்ளெல்லாம் போகுது இல்லை. இப்போ இங்கெல்லாம் வந்து யாரை நியமிக்க போகிறான்ற, இப்பையும் வந்து என்ன தான் நீங்கள் பேசினாலும் ஓபிஎஸ் ரெண்டாவது இடம் தான் ராமநாதபுரத்தில். சின்னத்தை முடக்கினாங்க, இதெல்லாம் பிரச்சனையை பண்ணாங்க, ஒரு பலாப்பழ சின்னத்தை கொடுத்தாங்க, இதெல்லாம் இருக்குது. கொடுத்தும் ரெண்டாவது இடத்துல வந்து ஓபிஎஸ்ஸால் நிற்க முடியுதுன்னா, அப்போ இந்த சாதியோட இது இருக்குல்ல, அரசு அந்த அரசியல் இருக்குல்ல, அது எவ்வளவு வெயிட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் அதையெல்லாம் எதிர்க்க போகிறேன், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்னு வாசனம் பேசுகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதோட நீங்கள் ஃபைட் பண்ணுறது வந்து அரசியல் தெளிவோடு தான் கண்டிப்பாக. ஜென்ரலான ஆடியன்ஸ்லேருந்து பார்வையில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார், ஆனால் இன்னமே மாநாடு நடத்தலை, வேறு கட்சி கொள்கையில் அறிவிக்கலை. ஆனால் அதற்கு முன்னாடியே நீங்கள் அரசியல் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது மனம் பார்த்து எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை இப்போ ஆன்லைனில் நீங்கள் வர்றீங்கல்ல, நீங்கள் வர்றீங்கன்னு அறிவிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நான் ரெண்டு படத்துக்கு அப்புறம் நிற்க போகிறேன்னு, அப்போ ஒரு எதிர்பார்ப்பு வருது, ஒரு க்யூரியாசிட்டி வருது, அப்போ என்ன பேச போகிறாங்கன்றது ஒரு ஆன்லைனில் மக்கள் பேச தானே செய்வாங்க, கேட்க தானே செய்வாங்க. இல்லை இப்போ அவர் ஒரு ஒரு கட்சி சார்பிலேயோ இல்லை ஒரு கொள்கையோ அறிவிச்சிட்டார்னா அது அடுத்து அவர் நடிக்கிற இரண்டு படங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக இருக்கு, இன்னும் ரெண்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அடுத்த படம் ஓடுமா ஓட, அதில் தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காது, அந்த இப்போ பஞ்சாயத்துலாம் இருக்குது. அதனாலையும் சைலண்டாக இருக்கலாம், இந்த ரெண்டு படம் முடிஞ்சிட்டு ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு இருக்கலாம், அந்த கணக்கும் இருக்கு. ஏன்னா இவ்வளோ படங்கள் அதுக்கு முன்னாடி இவ்வளோ விமர்சனங்கள் தேவைதானா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இவ்வளோ விமர்சனங்கள் தேவையில்லை, அது கண்டுக்காமல் விட்டுட்டு போகலாம். இந்த திமுக தரப்புகள் வந்து ஆன்லைனில் வந்து ஏன் இவ்வளவு அக்ரெசிவாக தாக்குறாங்கன்றது இருக்குது, அது வந்து இவங்க தாக்குறதுன்னு வழியாக திமுகவுக்கு தான் அது பேக்ஃபயர் ஆகுது. அவங்களுக்கு தான் வந்து விஜய் தரப்பை வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த பசங்களுக்கு வந்து இவன் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், மாறி 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 வாக்குவாதமாகி திமுக வெறுப்பு இயல்பாக உருவாகுது இல்லை. அப்போ அதை கண்டுக்காமல் விடலாம், அது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அதாவது கட்சி ஆரம்பித்து கொள்கையே அறிவிக்காத விஜய் அவர்களை திமுக சம எதிராளியாக பார்க்குறதா பார்க்கலாமா இதை? ஏன்னா வந்து அவங்களுக்கு திமுகவுக்கு வந்து பயம், திமுகவுக்கு ஓட் பேங்க் கிடையாது. ஒரு எப்படின்னா ஓட் பேங்க் கிடையாதுன்னா, இப்போ அதிமுகவால் தனிச்சு நின்னோ இல்லை இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு திமுகவால் அதிமுகவால் வந்து நிற்க முடியுதில்ல. அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து இவ்வளோ. ஆனால் திமுகவுக்கு வந்து விசிகா இருக்கணும், கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கணும், முஸ்லீம் கட்சிகள் அதாவது மாமாக்கா முஸ்லீம் லீக்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இருக்கும்போது தான் திமுகவால் வந்து நின்று ஜெயிக்க முடியும். திமுகவுக்கு இப்போ இந்த எலெக்ஷன்லேயே ஒரு 5% ஓட்டு கம்மியாக இருக்குது, 25 தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ திமுக இப்போ இந்த கட்சிகள்லாம் இருக்குல்ல, விசிகா கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக்கு, இப்போ இந்த கூட்டணி இல்லைன்னா திமுகவால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நிற்க முடியுமா? திமுக பற்றியான நல்ல அபிப்பிராயங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளெல்லாம் கிடையாது. அப்போ அந்த சண்டை தலித் அரசியலில் சண்டை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து திரும்ப சண்டை செய்யணும். இந்த மற்ற ஊழல் மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணால் கம்யூனிஸ்டுகள் செய்யணும், முஸ்லீம்கள் ஒரு பக்கம் வந்து ஆதரவு, ஏன்னா மைனாரிட்டி சப்போர்ட்டுன்ட்டு. இப்போ திமுக தரப்புலேருந்து இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யார் இருக்கிறார்? ஆராசாவை தவிர வேறு யாருமே வந்து இந்த திராவிட அரசியலை கடந்த 20-25 வருஷமாக யார் பேக்கப் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தா திருமாதான். அவர் தான் கருத்தியல் தளங்களில் இப்போ சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு திமுக போடலை, திருமாதான் 2000 பேசுகிறாரு சனாதன எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்புன்னு திருமாத பேசியிருக்கிறாரு கடந்த 30 அதை திருமாதான் பேசியிருக்கிறார தவிர திமுக பேசலை. இப்போ இன்னைக்கு சனாதனன்ற புலங்குற வார்த்தையை 2000 மாநாடுலாம் போடுறாங்க, அப்பயே சமாதானொழிப்பு மாடல் போட்டாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது, இப்போ திருச்சியில் சமீபத்தில் போட்டதால இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த கருத்தியல் தளங்களில் அந்த திராவிடம்ன்ற இதற்கு வந்து திருமா தான் நின்றுருக்கிறார். ஸோ விஜயை பார்த்து திமுக பயப்படுறது நியாயம்தான். அப்போ வந்து திருமா நின்றுருக்குறாங்க, இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் நின்றுருக்குறாங்க கருத்தியல் தளங்களில். இப்போ அதுதான் இந்த கூட்டணியை வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியாகவும் ஒரு செக்யூலர் கூட்டணி அது கூட்டணியாகவும் ஒரு நல்லிணக்கத்துறை இவங்க பேசுகிறாங்கன்ற ஒரு பிம்பத்தை கொடுக்குதே தவிர, திமுக இப்போ கே நேரு என்ன பேசுகிறாரு, இல்லை இவர் பொன்முடி என்ன பேசுகிறாரு, பொன்முடிக்கு வந்து இப்பையும் வந்து அந்த இதில் ஓப்பனெலாம் வந்து ஓசின்றாங்க. மற்ற தரப்புகள்லாம் வந்து தலித்துன்ற வார்த்தையை அவங்களால சொல்ல முடியல, இல்லை பட்டியல் சமூகம்னு சொல்ல முடியல ஒரு மேடையில் ஒரு 6 முன்னாடி ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஒரு பிரஸ் மீட்டில் தயானந்த் மாறன் அவர்கள் சொன்னது கூட பெரிய, 2 முன்னாடி வந்து வெள்ளிவாக்கத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து தயானந்த் மாறன் இதையும் சன் நியூஸ் தான் போட்டாங்க. அதில் வந்து நாங்கள் தான் வந்து முற்போக்கு அதாவது
வடநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து தமிழ்நாட்டிற்குள்ளால் முற்போக்கை கற்றுக்கிட்டு போயிட்டாங்க, சுயமரியாதையை கற்றுக்கிட்டு போயிட்டு அதனால தான் ஓட்டு போட்டாங்கன்னு பேசுகிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் எடுக்கிறது? இப்போ தயாநிதி மாறன் மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பொன்முடி மாதிரி இவர் பூச்செயலாளர் துரைமுருகன் மாதிரியான ஆட்கள், இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் துரைமுருகன் அந்த தொப்பியை கூப்பிடுன்னு முஸ்லீம் லீக் எம்எல்ஏ சொல்கிறார் அந்த நேரத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ முழுக்க முழுக்க அவர்களால் புது யங் க்ரௌடு யாரும் கிடையாது திமுக கிட்ட. திமுகவிற்குள்ளால யங் க்ரௌடு புதிய தலைமுறைகள் யாராவது உள்ளே இருந்து பொறுப்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் கிடையாது. இப்போ அந்த இருக்கிற யங் க்ரௌடுன்னு அவங்க சொல்லக்கூடிய க்ரௌடும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு எம்எல்ஏஸு அந்த மாவட்ட செயலரோட பசங்க தான் உள்ளே இருக்கிறாங்க. புது அந்த 8 கோடி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளாலேருந்து புதுசாக ஒரு க்ரௌடு உள்ளே போய் உட்காந்துருக்குதா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழரில் உட்காந்துருக்கு, விசிகாவில் உட்காந்துருக்குறாங்க, இந்த பக்கம் பார்த்தா முஸ்லீம் தரப்புகள் இருந்துருக்குறாங்க, இப்போ இந்த விஜய் தரப்போட போகிறாங்க. இப்போ புது க்ரௌடு உங்ககிட்ட இல்லவே இல்லை. ஸோ அதனால் இப்போ இன்னொன்று 8% ஓட்டு வாங்கியிருக்கிறாரு இவர். சரி, இவர் வந்து ஒரு அலைக்கு வந்து ஒரு வந்த ஒரு அந்த வேகத்தில் வந்து ஒரு விஜய்க்கு ஒரு 10% ஓட்டு விழுதுன்னா முடிஞ்சிருச்சுல. இப்போ எப்படி இவர் வரும்போது கமல்ஹாசன் வரும்போது வந்து இந்த சென்னை மதுரை கோவை இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து பெருநகரங்களில் வந்து ஒரு ஓட்டு சதவீதம் விழுந்துச்சு கமலுக்கு, கிராமப்புறங்களில் விழுதுல. இதே மாதிரி விஜய்க்கான வாக்கு சதவீதம் வந்து ஒரு 10% ஒரு வேவுக்காக போட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு க்ரௌடு ஒரு அலை வருது அந்த அலைக்காக அப்படி போட்டாங்க முடிஞ்சிருச்சுல. ஒரு 8% வாங்கியிருக்கிறாரு, அதாவது பாராளுமன்ற தேர்தலில். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 20% வைங்களேன், பயப்பட தானே செய்வாங்க. ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி.